ஹலோ அண்ணே, வணக்கம். நீ உதயணுண்ணா? ஆமா, உனக்கு சொல்லுங்க. வணக்கம்ண்ணே. தமிழ்நாடு வஉசி இளைஞர் பேரவையில இருந்து மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ்குமார்ண்ணே. சொல்லுங்கண்ணா. ஒண்ணுண்ணே, நம்ம அண்ணன் டெரப்பண்ணு ஒரு கோரிக்கை முடிக்க வைக்க வேண்டியிருக்குண்ணே. அதாவது இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்லிட்டு போன பீரியட்ல அண்ணன் பரிந்துரை பண்ணாங்க மத்திய அரசுக்கு. சரிங்கண்ணா. அது வந்து இப்ப சென்னை ஹைகோர்ட்ல கேஸ்ல இருக்கு. நம்ம வந்து இப்ப அண்ணன் பரிந்துரை பண்ணாங்க, அது வந்து பிஜேபி அழுத்தம் காரணமா அண்ணன் பரிந்துரை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய இடங்கள்ல விட்டு கொடுக்காம எல்லாமே பண்ணிட்டு வர்றோம். ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து பொது மேடையிலேயே இந்த பரிந்துரை பண்ணது நாங்க தான் ஆதரவு கொடுத்தோம், நாங்க தான் ஆதரவு கொடுத்து இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு நாங்க அரசாணை வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம், அது நாங்க செய்யாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லி பிரதமர் வாயால சொல்ல வச்சோம், அந்த பெருமை எங்களுக்கு சேரும் சொல்லி ஓபன் டாக்கா பொது மேடையில பேசுறாங்கண்ணே. இது வந்து தென் தமிழகத்துல வந்து ரொம்ப கடல் நிலவரம் வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமா இல்ல. ஏன்னா போன பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மானாமதார சொல்ல வந்தேன், என் போர்டு ஓபிஎஸ் தொகுதியில கூட போர்டுக்குள்ள உள்ளே நுழைய விடாம இந்த பிரச்சனைக்காக நான் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சரிங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில இப்ப வந்து முன்னாள் அமைச்சர்கள் பொது மேடையில இப்படி பேசுறது வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும், இல்ல அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும், தென் தமிழகத்துல அது வந்து கடல் நிலவரம் வேற மாதிரி மாறும்ண்ணே. சரிங்கண்ணா. இது சம்பந்தமா அண்ணனை பார்த்து நாங்க நேரடியா கோரிக்கை வைக்கணும், எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வேணும்ண்ணே. ஓ சரிண்ணா, டீடைல் மட்டும் என்ன கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் ஐயாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேங்கண்ணா. சரிண்ணா 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 சரிண்ணா. யாரு இவன் யாரு கொம்பன்னு கூறு, சொல்லி சொல்லி சீரும் தொட்டு மட்டும் பாரு, சொல்லி வச்சு சத்தியத்தை காத்து நிற்பான்.